இந்தியா கூட்டணி அமைவதற்கு முழு முதல் காரணமாக இருந்த முக்கிய தலைவர்களில் ஒருவராக இதை முன்னெடுத்த நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒப்பற்ற தலைவர் தளபதி அவர்களையும் அதேபோல அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய முன்னணி தலைவர்களில் முக்கியமானவரான நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ராகுல் காந்தி அவர்களையும் உங்கள் அத்தனை பேருடைய சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். அதேபோல இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற அமைச்சர் பெருமக்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், அது மட்டுமல்லாமல் இந்திய கூட்டணி கட்சியினுடைய அனைத்து தலைவர்கள் இரவு பகலாக தேர்தலுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கிற அன்பிற்குரிய சகோதர சகோதரிகள் மற்றும் உதயசூரியன் சின்னத்திலே நம்முடைய பொள்ளாச்சி தொகுதியிலே போட்டியிடும் நாடாளுமன்ற வேட்பாளர் அன்பிற்குரிய சகோதரர் ஈஸ்வரசாமி அவர்களுக்கும், உதயசூரியன் சின்னத்திலே கோவை நாடாளுமன்ற தொகுதியிலே வேட்பாளராக போட்டியிடும் கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கும், கை சின்னத்திலே போட்டியிடும் கரூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் ஜோதிமணி அவர்களையும் மற்றும் பொதுமக்களையும் இங்கே அனைவருடைய சார்பாக வரவேற்று மகிழ்கிறோம். நன்றி, வணக்கம். அடுத்து அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அன்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகை அவர்கள் உருவாற்றுவார்கள். இந்தியா கூட்டணியின் வெற்றிக்கு அச்சாரமிட வந்திருக்கின்ற என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, தமிழ்நாட்டின் இந்தியா கூட்டணியின் தலைவராக இருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் எங்கள் அருமை அண்ணன் தளபதி அவர்களே, உங்களிடம் உரையாற்ற வந்திருக்கின்ற இந்த தேசத்தில் ஆர்எஸ்எஸ்ஸிற்கும் பிஜேபிக்கும் சிம்ம சொப்பனமாக இருக்கின்ற இந்த தேசத்தின் ஒரே முகம், ஒரே குரல் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களே. இதை தொகுத்து வழங்குகின்ற மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் முத்துசாமி அவர்களே, திரு டிஆர்பி ராஜா அவர்களே, வேட்பாளர் வெற்றி வேட்பாளர்களே, இந்த தேசத்தில் இந்த தேர்தல் என்பது சர்வாதிகாரத்திற்கும் ஜனநாயகத்திற்குமான தேர்தல். சர்வாதிகாரத்தை வீழ்த்த வேண்டுமென்றால் ஜனநாயகம் மலர வேண்டும். ஜனநாயகம் மலர வேண்டுமென்றால் இந்தியா கூட்டணியின் வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும். பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும். எடுப்பவருக்கும் கொடுப்பவருக்குமான தேர்தல். தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணத்தை எடுப்பவர் நரேந்திர மோடி, கொடுப்பவர் இங்கே மேடையில் இருக்கின்ற நம்முடைய தலைவர்கள். பத்தாண்டுகளுக்கு முன்பு கொடுத்த வாக்குறுதியை ஒன்றும் நிறைவேற்றாத மோடி, இரண்டே ஆண்டுகள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிய நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள், இரண்டே ஆண்டுகளில் அவர் அறிவித்த வாக்குறுதி கொடுத்த 80 விழுக்காடை நிறைவேற்றியிருக்கிறார். கொடுத்ததை மட்டும் நிறைவேற்றவில்லை, தமிழ்நாட்டிற்கு கொடையாக முத்தான திட்டங்கள், மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, இன்றுயிர் காப்பம் 48, நான் முதல்வன், புதுமை பெண், காலை உணவு திட்டம், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார், நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உலகத்திலே முதல் முறையாக காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார், ஏராளமான குழந்தைகள் இன்று அவரை வாழ்த்தி கொண்டிருக்கிறது. இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதற்கு, சர்வதிகாரத்தை வீழ்த்துவதற்கு, ஜனநாயகம் மலர்வதற்கு இந்தியா கூட்டணி வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும். எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஏற்கனவே உரிமை தொகை கொடுத்து வருகிறார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், வேலையில்லா பட்டதாரிகளுக்கு வருடத்திற்கு 1 லட்சம் ரூபாய், தாய்மார்களுக்கு 1 லட்சம் ரூபாய், அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு மோடி ஆட்சியிலே 170 ரூபாய், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 400 ரூபாய் கொடுப்போம் என்று
சூளுரித்திருக்கிறார்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, உங்களுடைய விலை மதிக்க முடியாத வாக்குகளை ஜனநாயகத்தை காப்பதற்கு, சர்வாதிகாரத்தை வீழ்த்துவதற்கு உங்களுடைய விலை மதிக்க முடியாத வாக்குகளை இந்தியா கூட்டணி வேட்பாளருக்கு வாக்களியுங்கள், வாக்களியுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். அடுத்தபடியாக நம்முடைய தமிழ்நாட்டின் ஒப்பற்ற முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஈடுணையற்ற தலைவர் தளபதி அவர்கள் உங்கள் முன்னிலையிலே உரையாற்றுகிறார்கள். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் நான் கோவைக்கு வந்திருக்கிறேன். தலைவர் கலைஞர் அவர்களை வளர்த்த அன்பான மக்கள் வாழும் இந்த கொங்கு மண்ணுக்கு வந்திருக்கிறேன். இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய பொள்ளாச்சியும் உள்ளடக்கிய இந்த மாபெரும் கூட்டத்திற்கு வந்திருக்கிறேன். கோவை, பொள்ளாச்சி, கரூர் ஆகிய தொகுதி வேட்பாளர்கள் அறிமுகம் செய்யக்கூடிய இந்த பிரம்மாண்டமான கூட்டத்தில் பங்கெடுத்திருக்கக்கூடிய இந்தியாவினுடைய எதிர்காலம், இந்தியாவினுடைய நம்பிக்கை நாயகன், டியர் பிரதர், என்னுடைய அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, மாண்புமிகு அமைச்சர் முத்துசாமி அவர்களே, சக்கரபாணி அவர்களே, சுவாமிநாதன் அவர்களே, டிஆர்பி ராஜா அவர்களே, கயல்வழி செல்வராஜ் அவர்களே, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் அருமை சகோதரர் செல்வ பெருந்தகை அவர்களே, முன்னாள் அமைச்சர்கள் அமைச்சர் கண்ணப்பன் அவர்களே, மதிப்பிற்குரிய இவிகே சிலங்கோபன் அவர்களே, பொங்கலூர் பழனிசாமி அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திருச்சி சிவா அவர்களே, பி ஆர் நடராஜன் அவர்களே, அந்தியூர் செல்வராஜ் அவர்களே, சண்முக சுந்தரம் அவர்களே, அப்துல்லா அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் செல்வராஜ், இள பத்மநாபன், கார்த்தி, தளபதி முருகேசன், தொண்டாமுத்து ரவி உள்ளிட்ட கழக நிர்வாகிகளிடம், ஆதி தமிழர் பேரவையினுடைய தலைவர் அதிகமானவர்களிடம், காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாவட்ட தலைவர்கள் கணபதி அவர்களே, பகவதி அவர்களே, கருப்பசாமி அவர்களே, மனோகரன் அவர்களே, தென்னரசு அவர்களே, கோவி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகளை, இந்தியா கூட்டணியினுடைய வேட்பாளர்கள் சகோதரி ஜோதிமணி அவர்களே, கணபதி ராஜ்குமார் அவர்களே, ஈஸ்வரசாமி அவர்களே, தலைமை நிலைய செயலாளர் பூச்சிமுருகன் அவர்களே, டாக்டர் மகேந்திரன் உள்ளிட்ட தொகுதி பொறுப்பாளர்களை, ஒருங்கிணைந்த கோவை, திருப்பூர், கரூர் மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளை, இந்தியா கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகளை, தொண்டர்களை, செயல் வீரர்களை, தோழர்களை, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையைச் சார்ந்த அருமை நண்பர்களை, வணக்கத்திற்குரிய வாக்காளர் பெருமக்களை, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளை, அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். கோவை தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக போட்டியிடும் கணபதி ராஜ்குமார் அவர்கள் இந்த மண்ணின் மைந்தர்.
கோவையின் வணக்கத்திற்குரிய மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களுக்காக பணியாற்றியவர். அதற்கு முன்னாடி 15 ஆண்டு காலம் கவுன்சிலராகவும் இருந்தவர், ஆங்கில இலக்கியம் படித்தவர், அத்தோடு பத்திரிகை துறையில் டாக்டர் பட்டம் பெற்றவர், கோவை மக்கள் விரும்பக்கூடிய அமைதி குணம் மிக்கவர் கணபதி ராஜ்குமார் அவர்கள். இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்ததும் கோவையின் அனைத்து தேவைகளையும் எடுத்து சொல்லி பல்வேறு திட்டங்களை கொண்டு வர கணபதி ராஜ்குமார் அவர்களை கோவை நாடாளுமன்ற தொகுதியிற்கு இங்கே இருக்கக்கூடிய மக்கள் உதயசூரியன் சின்னத்தில் பெருவாரியாக வாக்களித்து வெற்றி பெற வைக்கணும். பொள்ளாச்சி தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வேட்பாளராக போட்டியிடும் ஈஸ்வரசாமி அவர்கள் கல்வி பணியையும் சமூக சேவையையும் தனக்கு நோக்கமாக கொண்டு செயல்படக்கூடியவர். கடந்த 10 ஆண்டுகளாக கழகத்தின் பல்வேறு பொறுப்புகளை ஏற்று மக்கள் பணியையும் ஆற்றி வந்திருக்கிறார். அத்தகைய மக்கள் தொண்டர் ஈஸ்வரசாமி அவர்களை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வைக்க உதயசூரியன் சின்னத்தில் பொள்ளாச்சி மக்கள் உங்கள் வாக்குகள் அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் கரூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் அருமை சகோதரி ஜோதிமணி அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்களிக்கணும். வேட்பாளர்களை வெற்றி பெற வைக்க தயாராகிட்டீங்களா? வெற்றினா சாதாரண வெற்றி அல்ல, மாபெரும் வெற்றியை தரணும். தருவீங்களா? அப்புறம் என்ன, வேட்பாளர்கள் இப்போ உட்காரலாம். ஜெயிக்க வச்சுட்டாங்க, உங்களை உட்காரலாம். மார்ச் 22ஆம் தேதி என்னோட பரப்புர பயணத்தை திருச்சியில் தொடங்கினேன். ஒவ்வொரு கூட்டமும் மாநாடு போல நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த வரிசையில் இந்த கோவை பொள்ளாச்சி கூட்டத்தையும் வெற்றி விழா மாநாட்டை போல ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஆற்றல் மிகு செயல் வீரர் முத்துசாமி அவர்களுக்கும், அவருக்கு தோளோடு தோல் நின்று களப்பணியாற்றி வரும் தம்பி டிஆர்பி ராஜா அவர்களுக்கும், பொள்ளாச்சிக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய சக்கரபாணி அவர்களுக்கும், சாமிநாதன் அவர்களுக்கும், கரூருடைய செயல் வீரர் நம்முடைய அன்பிற்கினிய சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும், ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த கூட்டம் இவ்வளவு பெரிய மாநாடு போல் நடந்து கொண்டிருக்கிறது சொன்னால் மகுடமைச்சது போல இந்தியாவினுடைய இளந்தலைவர் சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் வருகை தந்திருக்கிறார். நாடு சந்திக்க இருக்கக்கூடிய 2ஆம் விடுதலை போராட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய கைகளை வலுப்படுத்த திமுக தோளோடு தோல் நிற்கிறது. திமுக எப்போதும் சோதனை காலத்தில் காங்கிரஸ் கட்சியோடு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி, அதே நேரத்தில் எப்பொழுதும் வெல்லும் கூட்டணி நம்முடைய கூட்டணி. அன்னை சோனியா காந்தி மீதும் சகோதரர் ராகுல் காந்தி மீதும் தமிழ்நாட்டு மக்கள் என்றும் தனியாத அன்பும் பாசமும் கொண்டவர்கள். அப்படிப்பட்ட ராகுல் அவர்களை நம்ம ஸ்டைலில் வரவேற்கணும்னா, ராகுல் அவர்களே வருக, புதிய இந்தியாவுக்கு விடிகள் தருக. மீண்டும் சொல்கிறேன், பிரதர் ராகுல் அவர்களே வருக, புதிய இந்தியாவுக்கு விடிகள் தருக. இந்தியாவின் தென்முனையான தமிழ்நாட்டிலிருந்து நான் வரவேற்கிறேன். சகோதரர் ராகுல் அவர்களுடைய நடைப்பயணத்தை நான் தான் கன்னியாகுமரியில் தொடங்கி வச்சேன். மும்பையில் நடந்த நிறைவு கூட்டத்திலையும் கலந்து கொண்டேன். மக்களிடம் செல், மக்களிடமிருந்து கற்றுக்கொள் என்று பேரன் அண்ணா வழியில்
சகோதரர் ராகுல் அவர்கள் தன்னுடைய நடைப்பயணத்தில் மக்களுடன் மக்களாக இருந்து அவங்க பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கிட்டு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை உருவாக்கியிருக்கிறார். இந்த எலெக்ஷனோட ஹீரோ யாருன்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸினுடைய தேர்தல் அறிக்கை தான். திமுக தொடர்ந்து வலியுறுத்தும் சமூக நீதி அம்சங்கள் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் எதிரொலிச்சிருக்கு. முக்கியமான சில வாக்குறுதிகளை மட்டும் சொல்கிறேன். ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு 100,000 ரூபாய், பெண்களுக்கு ஒன்றிய அரசு பணிகளில் 50 விழுக்காடு இடஒதுக்கீடு, நீட் தேர்வு விலக்கு, நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு, ஒன்றிய அரசின் 50 விழுக்காடு இடஒதுக்கீட்டை உயர்த்த சட்ட திருத்தம், எஸ்சி எஸ்டி ஓபிசி மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை 2 மடங்கு, எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவினருக்கான காலி பணியிடங்கள் ஓராண்டுக்குள் நிரப்ப உத்தரவாதம். முக்கியமாக இந்த கோவை திருப்பூர் மண்டலத்தை கடுமையாக பாதிச்சிருக்கக்கூடிய ஜிஎஸ்டி சட்டத்தை ரத்து பண்ணி புதிய சட்டம். இங்கே வேளாண் பெருங்குடி மக்கள் வந்திருக்கீங்க, வேளாண் இடுபொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரி இருக்காது, விவசாயத்துக்கு குறைந்தபட்ச ஆதார விலைக்கு சட்ட அங்கீகாரம். இப்படி மாநிலங்களுக்கும் நாட்டுக்கும் நம்பிக்கை அளிக்கிற வாக்குறுதிகளை ராகுல் காந்தி அவர்கள் கொடுத்திருக்கிறாரு. இன்னொரு பக்கம் பிரதமர் மோடி அவர்கள் எப்பவும் வெளிநாட்டில் டூரில் இருக்கிறவர், இப்போ தேர்தல் வந்துடுச்சுன்னு உள்நாட்டில் டூரில் இருக்கார். இப்போ கூட்டங்களில் பேசுகிறார, அதில் எங்கேயாவது தன்னோட 10 ஆண்டுகால ஆட்சியோட சாதனைகளை எங்கேயாவது பேசுகிறாரா? இல்லை. அவர் பேசுகிறதெல்லாம் இந்தியா கூட்டணி கட்சிகளை வசைபாடுறது. அதுலேயும் ஒரே பல்லவி, குடும்ப கட்சி, ஊழல் கட்சி. இதுக்கெல்லாம் நான் எத்தனையோ முறை பதில் சொல்லிட்டேன். அரசியலுக்கு யார் வேணால் வரலாம், யாருக்கு நேராக பதவி வர்றதில்ல. தேர்தலில் நின்று மக்களை சந்தித்து மக்களும் அவங்களோட செயல்பாடுகளை எடை போட்டு வாக்களித்தாதான் பதவிக்கு வர முடியும். பிரதமர் மோடி அவர்கள் குடும்ப அரசியல்னு எங்களை மட்டும் அவர் அவமதிக்கலை, எங்களை தேர்ந்தெடுத்த கோடிக்கணக்கான மக்களை அவர் அவமதிக்கிறாரு. அதே மாதிரி ஊழலை பற்றி பேசுகிறதுக்கு பிரதமர் வெட்கப்பட வேண்டாமா? ஊழலுக்கு ஒரு யூனிவர்சிட்டி கட்டினா அதுக்கு வேந்தராக இருக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு தான் அந்த தகுதி முழுசாக இருக்கு. தேர்தல் பத்திரம்னு ஒரு நடைமுறையை கொண்டு வந்து ஊழலை சட்டபூர்வமாக்கினது யாரு? நீங்கள் தானே. மற்ற கட்சிகளும் அதில் நிதி வாங்கியிருக்கோம்னா நீங்கள் அந்த நடைமுறையை கொண்டு வந்தது தான் காரணம். ஆனால் நீங்கள் எப்படி நிதி வாங்கினீங்க? இடி ஐடி சிபிஐன்னு உங்கள் கூட்டணி அமைப்புகள் மூலமாக ரைடு விட்டு மிரட்டி தேர்தல் பத்திரங்களை பெற்று பணம் பறித்தது பாஜக. பாஜகவுக்கு பணம் கொடுத்த கம்பெனிகள் மேலே எப்போ ரைடு விட்டீங்க? உடனே அவங்க என்னைக்கு பணம் கொடுத்தாங்கன்னு எல்லா தகவலும் இப்போ வெளியாகிட்டு இருக்க. அடுத்து பிஎம் கேஸ் நிதி, இதில் வசூல் பண்ண தொகையை பற்றி கேள்வி கேட்டால் அது தனி அறக்கட்டளைன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஏன் பிரதமர் பேரில் ஆரம்பித்த 1,000,000,000 கோடிகள் அந்த கோடிகளை ஏன் நிதியாக வாங்கினீங்க? இதுக்கும் பதில் இல்லை. அடுத்து உங்கள் ஆட்சிக்கு சிஏஜி கொடுத்த சர்டிஃபிகேட் என்ன? 7 ஸ்கீம்ஸ், 7 லேக் கோர் மெகா ஸ்கேம். இதை பற்றி ஏன் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க? இதை வெளியிட்ட தணிக்கைத்துறை அதிகாரிகள் 3 பேரை உடனே டிரான்ஸ்ஃபர், பணியிட மாற்றம் செஞ்ச மர்மம் என்ன? அடுத்து ரஃபேல் ஊழல், காங்கிரஸ் ஆட்சியில் ஒரு விமானத்துக்கு 526 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் போட்டாங்கன்னா பாஜக ஆட்சியில் 1,670 கோடி ரூபாய்க்கு வாங்கினாங்க. இதனால் பயனடைந்தது யாருன்னு காங்கிரஸ் கேட்ட கேள்விக்கு
இன்னைக்கு வர பிரதமர் பதில் சொல்லலை. கார்பரேட்டுகளுக்கு 1000 கோடி ரூபாயில் கடன்களா தள்ளுபடி பண்ணிட்டு கார்பரேட் முதலாளிகளாகவே எப்படி அரசை நடத்துறீங்கன்னு சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தில் அடுக்கடுக்கா கேள்வி எழுப்பினப்போ பதில் சொல்லாம பர்சனலாக அட்டாக் பண்ணீங்க. அது மட்டுமா, அவருடைய எம்பி பதவியை பறிச்சிங்க. பிரதமர் மோடி அவர்களே, நீங்கள் ஊழலை பற்றி பேசலாமா? அது மட்டும் இல்லை, இப்போ ஊழல்வாதிகளுக்கு கேரண்டி கொடுக்கிற மேட் இன் பிஜேபி வாஷிங் மிஷினை வச்சு ஊழல் கரை படிஞ்சவங்களை சுத்தப்படுத்துறீங்களே. இனியும் நீங்கள் ஊழலை பற்றி பேசுனா கிராமத்தில் சொல்லுவாங்கள்ல, யோகியம் வரா சொம்பு எடுத்து உள்ள வைன்னு, அப்படித்தான் மக்கள் சொல்லுவாங்க. 10 ஆண்டுகள் ஆட்சி செய்தும் சாதனைகள்னு தமிழ்நாட்டுக்கு சிறப்பு திட்டங்கள்னு எதையும் செய்ய சொல்ல முடியாம பிரதமர் ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் 10 ஆண்டுகள் தமிழ்நாட்டை சீரழித்த பழனிசாமி, நடக்கிறது இந்தியாவை யார் ஆளணும் என்பதற்கான நாடாளுமன்ற தேர்தல். இந்தியா கூட்டணி தான் ஆளணும்னு நாம் சொல்கிறோம், ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் யார் ஆளணும் சொல்லாமல், யார் ஆளக்கூடாதுன்னு சொல்லாமல், யார் தான் உண்மையான எதிரினே தெரியாமல், எதுக்காக தேர்தல் நிற்கிறோம்னு என்ற தெளிவே இல்லாமல் கள்ள கூட்டணிக்கு ஆதாயம் தேடித்தர களத்துக்கு வந்திருக்கிறார் பழனிசாமி. தன்னை சுற்றியிருந்த அத்தனை பேரையும் முதுகில் குத்தின பழனிசாமி பாஜகவோட கூட்டணியை முறிஞ்சிடுச்சுன்னு சொன்னார். சரி, ஏன் எதிர்த்து பேசலைன்னு நாம் கேட்டால், பாஜகவை எதிர்த்து பேச முடியாது, அது கூட்டணி தர்மம்னு சொல்கிறாரு. இப்படிப்பட்டவங்களை பற்றி நம்ம என்ன பேசுறது? ஒரே வரியில் சொல்லணும்னா இது சிம்பிளி வேஸ்ட். நம்மளை பொறுத்த வரைக்கும் 3 ஆண்டுகளில் நம்ம திராவிட மாடல் அரசு எத்தனையோ சாதனைகள் செஞ்சுருக்கு. நம்முடைய சாதனைகளை தான் அடையாளமாக காட்டி நாம் வாக்கு கேட்குறோம். ஒவ்வொரு கூட்டத்திலையும் நம்ம திட்டங்களால் பயனடைந்த பயனாளிகளை பற்றி நான் சொல்கிறேன். நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன், அதில் பயனடையாத ஒரு மகளிர்கிட்ட ஒருத்தர் போய் ஓட்டு கேட்குறாரு. அந்த நபர் அந்த அம்மா கிட்ட, நீங்கள் யாருக்குமா ஓட்டு போட போகிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே அந்த அம்மா ஸ்டாலினுக்குத்தான் ஓட்டு போடுவேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் 1000 ரூபா விரும்பத்து வாங்குங்கிறீங்களா அப்படின்னு நபர் கேட்குறாரு. அதுக்கு அவங்க இல்லைன்னு சொல்லிட்டு உடனே அவங்க சொல்கிறாங்க, எனக்கு கிடைக்கலன்னா என்ன, தேவையான எத்தனையோ மக்களுக்கு உதவுறாரு, நிறைய நல்லது பண்ணுறாரு, அதனால் அவருக்குத்தான் ஓட்டு போடுவேன்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. இப்படி நாம் மக்களுக்கான ஆட்சி நடத்துகிறோம். நம்ம கூட்டணி சார்பில் பிரச்சாரத்துக்கு போகிறப்போ 15 லட்சம் சகோதரிகள், எங்கள் அண்ணன் ஸ்டாலின் கொடுக்குற தாய் வீட்டு மாதம் 1000 ரூபாய் வாங்குகிறோம்னு சந்தோஷமாக சொல்கிறாங்க. அது மட்டுமல்ல, நான் ஆட்சி பொறுப்பெடுத்து கொண்ட அடுத்த நாளிலிருந்து தமிழ்நாட்டு மகளிர் சுதந்திரமாக கட்டணம் இல்லாமல் விடியல் பேருந்தில் பயணம் மேற்கொள்கிறாங்கள, நான் அடிக்கடி ஒன்று சொல்லுவேன், கல்வி தான் யாராலும் திருட முடியாத சொத்து. அதுவும் ஒரு பெண் குழந்தை படித்தா ஒரு தலைமுறையே படித்ததுக்கு சமம். அதனால தான் உயர்கல்விக்கு வர மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் தரக்கூடிய புதுமை பெண் திட்டத்தை செயல்படுத்துகிறோம். இதே மாதிரி அடுத்து மாணவர்களுக்கும் தமிழ் புதல்வன் என்ற பேரில் மாதம் 1000 ரூபாய் தரப்போகிறோம் விரைவில். இது மட்டுமில்லை, நம்முடைய எதிர்கால தலைமுறையான குழந்தைங்களுடைய ஆரோக்கியத்தை கருதி பசி இல்லாமல் படிக்கணும். அது இந்தியாவிலே முதல் மாநிலமாக முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை தொடங்கி 16 லட்சம் குழந்தைகளுக்கு சுவையான காலை உணவு அளிக்கிறோம். இது இப்போ கனடா நாடு, உலகத்திலே மிகப்பெரிய நாடு, அமெரிக்காவுக்கு பக்கத்தில் இருக்கிற நாடு கனடா நாடு, அந்த நாட்டில் இப்போ இது எதிர்கொள்ளிச்சிருக்கு. இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறணும்னு தங்களுடைய திறன்களை மேம்படுத்திக்க நான் முதல்வன் திட்டத்தை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். நாம் ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகளில் 77,78,000 புதிய வேலைவாய்ப்புகள் நம்முடைய இளைஞர்களுக்கு கிடைச்சிருக்கா. அதுக்கு இபிஎஃப்ஓ புள்ளி விவரம் தெளிவாக சொல்லுது.
இது மாநில அரசோட புள்ளி விவரம் இல்ல, ஒன்றிய அரசோட புள்ளி விவரம். மக்களை தேடி மருத்துவ திட்டத்தால் 1 கோடி பேருக்கு மேல பயனடைஞ்சிருக்காங்க. இப்படி திமுக எப்பவும் சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்லுவோம் நிரூபிச்சு இருக்கிறது கட்சி மட்டும் இல்லை. இந்த ஸ்டாலின் ஆட்சியில் சொல்லாததையும் செய்வோம்னு காட்டியிருக்கோம். அது மட்டுமல்ல, உலகத்திற்கே கோவையை தெரியும் என்றால் அதற்கு காரணம் அறிவியல் மேதை ஜிடி நாயுடு என்பது உங்களுக்கு என்றால் தெரியும். ஜிடி நாயுடு ஒரு பெரிய மேதை, அறிவியல் மேதை. அவரோட இந்த கோவை மண்ணில் உலகத்தரத்தில் பிரம்மாண்டமான நூலகத்தை அறிவியல் மையமாக திராவிட மாநில அரசு கோவையில் அமைக்கப் போகுது. இப்படி தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டமும் ஒவ்வொரு குடும்பமும் பயனடைய வேண்டும் என்று பார்த்து பார்த்து திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். கடுமையான நிதி நெருக்கடிக்கு இடையிலையும் இவ்வளவு செய்கிறோம்னா நம்ம இந்தியா கூட்டணி அரசு அமையும் போது எவ்வளவு செய்ய முடியும்னு நினச்சி பாருங்க. அதற்கு முன்னோட்டமாக திமுக சார்பில் என்னவெல்லாம் செய்வோம்னு தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துருக்குறோம். அதில் தலைப்பு செய்திகளை மட்டும் சொல்கிறேன் சுருக்கமாக. வியாபாரிகளுக்காக இரவு நேரங்களில் கோவையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு ரயில் சேவை, பொள்ளாச்சி இளநீருக்கும் மற்றும் தேங்காய்க்கும் புவிசார் குறியீடு, பொள்ளாச்சியில் குளிர்பதன கிடங்கு, பொள்ளாச்சியில் ரயில் நிலையம் புனரமைப்பு, சேரன் எக்ஸ்பிரஸ் பொள்ளாச்சி வரை நீட்டிப்பு, கோவை மெட்ரோ திட்டம் திருப்பூர் வரை நீட்டிப்பு, மேட்டுப்பாளையம் சத்தியமங்கலம் கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோடு அகல ரயில் பாதை திட்டம், மக்காச்சோளம் சோயா போன்ற முக்கிய இடுபொருள்களின் தானியங்களின் விலையை குறைக்க ரயில்வேயிலே கட்டண சலுகை. அது மட்டுமல்ல, 10 ஆண்டுகளாக தொடர்ந்து உயர்த்தப்பட்ட பெட்ரோல் டீசல் கேஸ் இதனுடைய விலை குறைக்கப்படும், சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான சட்டங்கள் ரத்து செய்யப்படும், தொழிலாளர் விரோத சட்டங்கள் மறுசீரமைப்பு செய்யப்படும், கூட்டுறவு அமைப்புகளையும் வங்கிகளையும் விவசாயிகள் வாங்கியிருக்கக்கூடிய கடனையும் வட்டியும் தள்ளுபடி செய்வோம், உழவர்களுடைய வேளாண் விளைபொருட்களுக்கு மொத்த உற்பத்தி செலவுடன் 50 விழுக்காடு என்பதை வலியுறுத்தி குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம், தேசிய நெடுஞ்சாலைகளில் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகள் முற்றிலுமாக அகற்றப்படும், 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை நாட்கள் இனி 150 நாட்களாக உயர்வு, 1 நாள் ஊதியமாக 400 ரூபாய், மாணவர்களுடைய கல்விக் கடன் முற்றிலுமாக தள்ளுபடி, வங்கிகளில் மினிமம் பேலன்ஸ் இல்லாதப்போ விதிக்கப்படக்கூடிய அபராதம் நீக்கப்படும். இதையெல்லாம் இந்தியா கூட்டணி ஆட்சியில் வலியுறுத்தி நிறைவேற்றி திமுக சொன்னதை செய்யும்னு மீண்டும் நிரூபிப்போம். இப்படி நாட்டு மக்களுக்காக நன்மை செய்ய நம்மை பணியாற்றி இருந்தால் தொழிலில் மிகுந்த இந்த கோவையை கடந்த 10 ஆண்டாக பாஜக எப்படியெல்லாம் நாசமாகி இருக்குன்னு சொல்லட்டுமா? பாஜக ஆட்சியில் 2 பெரிய தாக்குதல் நடந்துச்சு. ஒன்று, கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லி ஏழைகளுடைய சுருக்கு பையிலிருந்து பணத்தையும் பறித்த பணமதிப்பு இழப்பு நடவடிக்கை தான் முதல் தாக்குதல். இதனால் பணப்புழக்கம் குறைஞ்சிச்சு, பல தொழில்கள் முடங்கி போச்சு. 2வது தாக்குதல், ஜிஎஸ்டின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இந்த கோவையில் முதலாளிகளாக இருந்தவங்கெல்லாம் கடனாளிகளாக ஆக்கினாங்க. பலர் தங்கள் கம்பெனிகளை இழுத்து மூடுற நிலைக்கு தள்ளிட்டாங்க. அது மட்டுமல்ல, வங்கதேசம் கூட பாஜக அரசு போட்ட ஒப்பந்தத்தால் இங்கே உருவான நூலும் துணியும் தேங்கி கிடக்குது. 35 விழுக்காடு மில்கள் மூட வேண்டிய நிலையில் இந்த மேற்கு மண்டலம் இருக்குது. 2 முறை கோவை பகுதிக்கு வந்து கொங்கு பகுதி எனக்கு மிகவும் நெருக்கமான பகுதின்னு பிரதமர் பேசினார்ல, திமுக தமிழ்நாட்டுக்கான வளர்ச்சி திட்டங்களை தடுக்குதுன்னு சொன்னார, எப்படிப்பட்ட வழிகட்டணை போய் இந்த கோவை பொதுக்கூட்ட மேடையிலிருந்து நான் பகிரங்கமாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறேன். தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு மிகப்பெரிய தொழில் நிறுவனம் 6500 கோடி ரூபாய் முதலீட்டில் கோவையைச் சேர்ந்த 1000 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய முதலீட்டை மேற்கொள்ள முடிவாச்சு. தமிழ்நாடு அரசு கூட இதுக்கான எல்லா பேச்சுவார்த்தைகளையும் முடிச்சு வச்சுருந்தோம். ஆனால் அவங்கள மிரட்டி
அந்த தொழில் திட்டத்தை குஜராத்துக்கு மாத்திட்டாங்க. இதுதான் கோவைக்கான பாஜகவினுடைய போலி பாசம். எதிர்காலத்தில் மிகப்பெரிய வாய்ப்புகள் வரும். செமிகண்டக்டர் தொழில் திட்டத்தை குஜராத் மாநிலத்துக்கு மிரட்டி மடை மாத்தினது தான் பாஜக. இப்படி கூச்சமே இல்லாமல் இப்போ ஓட்டிக்கிட்டு வரீங்க. கோவையில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? கோவை மக்கள் மேல் ஏன் உங்களுக்கு இவ்வளவு வன்மம், ஏன் கோபம்? கோவை மக்கள் அமைதியை விரும்பக்கூடிய மக்கள். அமைதியான இடத்திலிருந்து தான் தொழில் வரும், தொழில் வளரும், தொழில் வளர்ச்சி இருக்கும், நிறுவனங்களை நடத்த முடியும். பாஜக போன்ற கலவர கட்சிகளை உள்ள விட்டால் அமைதி போய்விடும், தொழில் வளர்ச்சி போய்விடும், நிறுவனங்களை நிம்மதியாக நடத்த முடியாது. தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்கிறது யாருன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும். அதனால் பிரதமர் இங்கே வந்து இட்லி பிடிக்கும், பொங்கல் பிடிக்கும், தமிழ் பிடிக்கும், தமிழ் பிடிக்கும்னு பேசுகிற போலி முகமுடி மொத்தமாக இப்போ கிழிஞ்சு தொங்கிடுச்சு. இப்படி கோவை வேண்டாம், தமிழ்நாடு வேண்டாம்னு புறக்கணித்த மோடிக்கு இப்போ தமிழ்நாடு சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? வேண்டாம் மோடி. சத்தமாக சொல்ல வேண்டாம், சத்தமாக வேண்டாம், சத்தமாக வேண்டாம், வேண்டாம். தெற்கிலிருந்து வருகின்ற குரல் இந்தியா முழுக்க கேட்கட்டும். தமிழ்நாட்டு வளர்ச்சியை தடுத்தா, தமிழ் மொழியை புறக்கணிச்சா, தமிழ் பண்பாட்டு மேலே தாக்குதல் நடத்தினா தமிழ்நாட்டு மக்களோட பதில் எப்படி இருக்கும்னு ஏப்ரல் 19ஆம் தேதி உங்கள் வாக்குகள் மூலமாக காமிக்கணும். பாஜக கூட்டணியையும் பாஜகவோட பி டீமான அதிமுக கூட்டணியும் ஒரு சேர வீழ்த்தணும். இந்தியா கூட்டணிக்கு நீங்கள் அளிக்கும் வாக்கு இந்தியாவை காக்கட்டும், தமிழ்நாட்டை காக்கட்டும், நம்ம எதிர்கால தலைமுறையை காக்கட்டும், பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன். 40ம் நமதே, நாடும் நமதே, 40ம் நமதே, நாடு நமதே. நன்றி, வணக்கம். இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற லட்சக்கணக்கான பேரை நாங்கள் வரவேற்றோம். இப்பொழுது நம்முடைய கூட்டத்திற்கு வெளியிலே உள்ளே வர முடியாமல் பல்லாயிரக்கணக்கிலே சகோதர சகோதரிகள் நிற்கிறார்கள். அவர்களையும் அனைவருடைய சார்பாக வரவேற்று அடுத்தபடியாக நம்முடைய தளபதி அவருடைய மனதிலே எவ்வளவு பெரிய இடத்தை பிடித்திருக்கிறார் என்பதை நாம் இப்பொழுது உணர்ந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட நம்முடைய காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர்களே ஒருவராக இருக்கிற நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் இங்கே உரையாற்றுவார்கள். அந்த உரையை அன்பிற்குரிய அண்ணன் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் நமக்காக மொழிபெயர்ப்பார்கள். திரு ஸ்டாலின் ஜி, டாக்டர் அஜயகுமார், டாக்டர் அஜயகுமார் ஜி, செல்வ பெருந்த் தகாய் ஜி, அவர் கேண்டிடேட்ஸ் கணபதி ராஜ்குமார் ஜி, ஈஸ்வர் சுவாமி ஜி, and Jyotimani ji, leaders of the India Alliance sitting on the stage, my dear Tamil brothers and sisters, friends from the media. Mariyadai kuriya Tamilaga mudalvar Stalin avargale, Thiru Ajay Kumar avargale, திரு செல்வ பெருந்தகை அவர்களே, வேட்பாளர்கள்,
கணபதி ராஜ்குமார் அவர்களே, ஈஸ்வரசாமி அவர்களே, ஜோதிமணி அவர்களே, இந்தியா கூட்டணியினுடைய முன்னணி தலைவர்களே, என் தமிழ் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். I love coming to Tamil Nadu. The moment I land in Tamil Nadu, my mood improves. நான் தமிழக மக்களை மிகவும் அன்புடன் நேசிக்கின்றேன். And I love Tamil Nadu for many, many reasons. For me, the people of this state, your language, your history, they are a guide. They show me and give me direction. நான் தமிழக மக்களை நேசிப்பதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. உங்களுடைய மொழி, உங்களுடைய கலாச்சாரம், உங்களுடைய வரலாறு, இவைகளெல்லாம் எனக்கு மிகவும் பிடித்தது. The affection and love all people of Tamil Nadu give me helps me in my work and inspires me. உங்களுடைய பல்வேறு நடவடிக்கைகள், உங்கள் வரலாறு எல்லாம் என்னை பெரிய அளவிலே மனதிலே நிலைத்து நிற்கின்றது. So it is always a pleasure for me to come here and speak to you. உங்களுக்கு முன்னால் இப்பொழுது நான் சில முக்கியமானவற்றை சொல்ல இருக்கின்றேன். Today there is an ideological war taking place in India. Why don't you come? இன்றைக்கு ஒரு பெரிய தத்துவ போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. It's windy, so it's difficult to translate. You translate that. ஒரு மிகப்பெரிய தத்துவ போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. Because soon a storm is going to come in India and this Narendra Modi is going to be ejected from the government. Narendra Modi avargalude arasu poga vendiya neram idu. I say Narendra Modi, but actually it is Adani government. It should be called the Adani government, not the Narendra Modi government. இது நரேந்திர மோடியினுடைய அரசு அல்ல. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இது அதானியினுடைய அரசு. Because anyway all the work is done for Adani. காரணம், நரேந்திர மோடி எல்லாவற்றையும் அதானிக்காகவே செய்து கொண்டிருக்கின்றார். Whenever he wants anything, whether it is an airport, a port, highway, infrastructure, a mine, whenever he wants something, somehow the government of India just gives it to him. நேபாள் சாலைகள், துறைமுகம், அதே மாதிரி எதுவாக இருந்தாலும் விமான நிலையம் போன்றவற்றை அவர் விரும்பினால் அதானிக்கு உடனே நரேந்திர மோடி அவர்கள் தந்து விடுகின்றார். He wanted the Bombay airport. The owners of the Bombay airport got a CBI inquiry and a few weeks later they handed the airport over to Mr. Adani and the CBI inquiry disappeared. பம்பாய் ஏர்போர்ட் விமான நிலையம் ஒருவர் கையில் இருந்தது. அதை அதானி விரும்பினார். சில மாதங்களுக்குள் அவர் அதை கொடுத்தாக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. So anything he wants, he just gets. அவர் எதை விரும்பினாலும் உடனடியாக எளிதாகவே பெற்றுக்கொண்டார். I gave a speech in parliament about how Mr. Adani is handed every single business in India and immediately the government reacted against me. நான் நாடாளுமன்றத்திலே அதானி எப்படியெல்லாம் இந்த அரசாங்கத்திலே சலுகைகள் பெறுகிறார் என்று பேசிய உடனேயே என் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. They
took away my Lok Sabha membership. Within a few weeks, I was thrown out of the Lok Sabha. என்னுடைய மக்களவை உறுப்பினரை உறுப்பினர் பொறுப்பை பறித்து சில வாரங்களிலேயே என்னை வெளியே தூக்கி எறிந்தார்கள். It was strange. The moment I raised the Adani issue, immediately they took away my membership and my house. நான் அதானியினுடைய பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் எடுத்த உடனேயே என்னுடைய மக்களவை உறுப்பினர் பொறுப்பை மட்டுமல்ல நான் குடியிருந்த வீட்டையும் பறித்தார்கள். I was quite happy that they took my house. I didn't want their house. நான் உள்ளபடியே அந்த வீட்டை எடுத்ததில் மகிழ்ச்சி அடைந்தேன். எனக்கு அது தேவையில்லை. There are millions of houses that I have in India in the hearts of my people. எனக்கு இந்தியாவிலே லட்சக்கணக்கான வீடுகள் உங்களுடைய இதயங்களில் இருக்கின்றது. Millions of people in Tamil Nadu will open the door of their house for me. லட்சக்கணக்கான தமிழ்நாட்டு மக்கள் எனக்காக தங்கள் வீட்டு கதவை திறந்து வைப்பார்கள். Because I don't have a political relationship with you, I have a loving family relationship with you. எனக்கும் உங்களுக்கும் அரசியல் ரீதியான உறவு அல்ல, உங்களுக்கும் எனக்கும் குடும்ப ரீதியான நெருக்கமான உறவு. You are very wise people. You are an ancient civilization. You know how to recognize people very quickly. நீங்கள் மிகவும் புத்திசாலிகள். உங்களுடைய நாகரிகம் ரொம்ப தொன்மையானது. யாரை எப்படி மதிக்க வேண்டும் என்று உங்களுக்கு நன்றாகவே தெரியும். And you know that this man who has come, who's speaking to us, has real feeling in his heart for the people of Tamil Nadu. You can tell that. யார் வந்து நம்மிடம் உண்மையாக பேசுகிறார்கள் என்பதை கேட்கிற போதே நீங்கள் முடிவு செய்து விடுவீர்கள். See, you have a history here. உங்களுக்கென்று ஒரு தனியான வரலாறு இருக்கின்றது. I'm speaking here, you cannot see, but the history is over here in front of me. உங்களுடைய வரலாறு நான் பேசுகிற போதே என்னுடைய மனதிலே ஓடிக்கொண்டிருக்கின்றது. பெரியார்ஜி, அண்ணாதுரை, காமராஜ், கலைஞர். பெரியார், அண்ணாதுரை, கலைஞர், காமராஜர். All these people, they emerge from the wisdom of the Tamil people. அவர்கள் எல்லாம் தங்களுடைய அறிவாற்றலின் மூலமாக மக்களுடைய மனதிலே இடம் பெற்றிருக்கின்றார்கள். And they are just not leaders. They are people who represent the soul of Tamil Nadu. அவர்கள்தான் உண்மையான தலைவர்கள். தமிழ்நாட்டு மக்களுடைய உள்ளபூர்வமான உணர்வை பிரதிபலித்த தலைவர்கள். And when they spoke, the whole world listened because they knew that these are not individuals speaking. This is the voice of the Tamil people speaking. அவர்கள் பேசியதை உலகமே கேட்டது. காரணம், அவர்கள் பேசியது உள்ளத்தில் இருந்து உங்களுக்காக தமிழ்நாட்டு மக்களை பற்றி பேசியது எல்லா இடங்களிலும் எதிரொலித்தது. And now the voice of the Tamil people is asking a few simple questions. இப்பொழுது தமிழ்நாட்டு மக்களுடைய குரல் சில மிக சாதாரண எளிமையான கேள்விகளை எழுப்புகின்றது. It is asking Narendra Modi, Mr. Adani and the RSS these questions. அது நரேந்திர மோடி அவர்களை, அதானி அவர்களை, RSS இந்த தொடர்ச்சியை பற்றி கேள்வி கேட்கிறார்கள். The first question is, why are you attacking our language, our history and our tradition? முதல் கேள்வி, எதற்காக எங்கள் வரலாற்றை, எங்கள் மொழியை, எங்களுடைய பாரம்பரியத்தை நீங்கள் அவதூறாக பேசுகிறீர்கள்? You come here and you say, I like dosas. நீங்கள் இங்கு வந்து எனக்கு தோசை பிடிக்கும் என்று சொல்கிறீர்கள். And then you go back to Delhi and you say, one nation, one leader, one language. நீங்கள் டெல்லிக்கு திரும்பியவுடன் ஒரே நாடு, ஒரே தலைவர், ஒரே மொழி என்று பேசுகிறீர்கள். Why one language? ஏன் ஒரே மொழி? Why not space for Tamil? Why not space for Bengali? Why not space for Kannada? ஏன் தமிழ்? Why not space for Manipuri? ஏன் தமிழ் மொழிக்கு, கன்னட மொழிக்கு, தெலுங்கு மொழிக்கு, மற்ற மொழிகளுக்கெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது? So you come here, you tell the people of Tamil Nadu you like dosa, and then you insult them and you attack their culture, their history, their language. இங்கு வந்து தோசை பிடிக்கும் என்கிறீர்கள், ஆனால் இங்கிருந்து போனவுடன் இந்த கலாச்சாரத்தையும் இந்த மொழியையும் நீங்கள் அவதூறாக பேசுகிறீர்கள். At the same time,
You say you like dosa and Tamil farmers are starving. Tamil youth are unemployed. You destroyed small and medium industry by carrying out demonetization and a flawed GST. For the first time in Indian history, farmers are paying tax. நீங்கள் தோசை பிடிக்கும் என்று சொல்கிறீர்கள், ஆனால் தமிழ்நாட்டு மீனவர்கள், தமிழ்நாட்டு விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு சாகிறார்கள். இளைஞர்கள் வேலை இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஜிஎஸ்டி என்பதை கொண்டு வந்து மக்களை வாட்டி வதைக்கிறீர்கள். பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் மூலமாக மிக மோசமான நிலைமைகளை நாடு சந்தித்தது. மோதிஜி, யூ மைட் லைக் தோசா, யூ மைட் லைக் வடாஸ் ஆல்சோ, பட் தட் இஸ் நாட் தி இஷ்யூ ஹியர். உங்களுக்கு தோசை மட்டுமல்ல வடை கூட பிடிக்கலாம், ஆனால் அதுவல்ல இப்போது பிரச்சனை. Nobody cares whether you like dosa, you like vada. We care whether you like the Tamil language. உங்களுக்கு தோசை பிடிக்குமா வடை பிடிக்குமா என்பது எங்களுக்கு பிரச்சனை அல்ல. தமிழ் மொழியை பிடிக்குமா என்பதுதான். We care whether you respect Tamil history. நாங்கள் தமிழுடைய வரலாற்றை மதிக்கிறோம். And we care about what you are doing for the future of this country and Tamil Nadu. நாங்கள் தமிழ்நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் என்ன செய்கிறீர்கள் என்பதை கவனமாக கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம். My brother Stalin, elder brother Stalin, I don't call any other politician brother. என்னுடைய அண்ணன் மு.க. ஸ்டாலின், நான் வேறு யாரையும் இப்படி அழைப்பது இல்லை. He said that the biggest scam in the world is the electoral bond scam. அவர் இங்கே பேசுகிற போது சொன்னார், ஒரு மிகப்பெரிய ஊழல் இந்த நாட்டிலே நடந்திருக்கிறது, அதுதான் தேர்தல் பத்திர ஊழல். He said BJP is running a washing machine. BJP என்கிற அந்த கட்சி ஒரு சலவை மிஷினை வைத்திருக்கின்றது. What was the system? I'll explain you the system. அது என்ன முறை என்பதை நான் உங்களுக்கு விளக்குகிறேன். First, Mr. Modi says, I want to clean politics. முதலில் மோடி சொன்னார், நான் அரசியலை சுத்தப்படுத்தப் போகிறேன் என்று. Then he says, I am going to bring a new scheme called the electoral bond scheme, where whoever donates money will be anonymous. Nobody will know their name. பின்னர் இன்னொரு திட்டத்தை கொண்டு வருகிறார், தேர்தல் பத்திரம் என்பது. அந்த அடிப்படையில் யார் பணம் கொடுத்தாலும் அவர்கள் யார் என்று வெளியே தெரியாது. Doesn't matter how much money they give, nobody will know their name. அவர்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் கொடுத்திருக்கலாம், ஆனால் அவர்களுடைய பெயர் அவர்கள் யார் என்று யாருக்குமே தெரியாது. After a few years, the Supreme Court of India says this scheme is illegal. கொஞ்ச நாட்கள் கழித்து உச்ச நீதிமன்றம் சொன்னது, இந்த திட்டம் என்பது சட்டவிரோதமானது என்று சொன்னது. Please release the names of all the people who gave money to the BJP. உடனடியாக யார் யார் எல்லாம் பிஜேபிக்கு பணம் கொடுத்தார்கள் என்ற விவரத்தை தெரிவிக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டது. For a few weeks the banks didn't release the names. கொஞ்ச நாட்கள் அந்த வங்கி எந்த விவரத்தையும் வெளியிட மறுத்துவிட்டது. Then the court said, please hurry up and release the names, and the names came out. பின்னர் நீதிமன்றம் நடவடிக்கை எடுப்பேன் என்று சொன்னவுடன் அந்த பெயர்கள் வெளிவர ஆரம்பித்தன. Thousands of crores of rupees went straight to the BJP. ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் நேரடியாக பிஜேபியின் கணக்கிற்கு சென்றது. And then we started to look at the names and the dates when the money was given. அந்த பெயர்கள், கொடுத்த தேதி, எவ்வளவு பணம் என்று எல்லா தகவல்களும் வெளியாகின. And that's where Mr. Modi's genius became visible. அப்பொழுதுதான் திரு மோடி அவர்களை பற்றி வெட்ட வெளிச்சத்திற்கு எல்லாம் வந்தது. Company has a CBI inquiry, an ED inquiry, an income tax inquiry, and a few days later they pay money to the BJP. And then a few days after that the case is closed and the CBI inquiry is shut down. ஒரு கம்பெனி மீது
சிபிஐ வழக்கு தொடுக்கிறது, அமலாக்கத்துறை வழக்கு தொடுக்கிறது, வருமான வரித்துறை சோதனை செய்கிறது. உடனே அவர்கள் கொஞ்ச நாள் கழித்து பிஜேபிக்கு தேர்தல் நிதி தருகின்றார்கள். அதற்கும் பின் கொஞ்ச நாள் கழித்து அந்த வழக்குகள் எல்லாம் திரும்ப பெறப்படுகின்றன. The Indian media, of course, doesn't say any of this because they are controlled by the same person who controls the government, Mr. Adani. இந்த அரசாங்கத்தை கட்டுப்படுத்துகிறவர்தான் இந்த காரியங்களை எல்லாம் செய்கிறார். But this is normally called extortion. This is called extortion. இதுதான் சமூகத்திலே அவர்கள் செய்கின்ற மிகப்பெரிய அவலம். When you threaten somebody and then take money from them, this is called extortion. இப்படி யாரையாவது மிரட்டி வாங்குவதற்கு பெயர்தான் அச்சுறுத்தல் என்று சொல்லுவது. The second thing that became apparent was, again, if you looked at the dates, you found that in many cases a contract was given to a businessman and then a few weeks later suddenly that businessman gave money to the BJP. திடீரென்று ஒரு கம்பெனிக்கு ஒரு பெரிய ஒப்பந்தத்தை கொடுக்கிறார்கள். கொடுத்த கொஞ்ச நாட்களிலேயே அவர்கள் பிஜேபிக்கு தேர்தல் நிதி தருகின்றார்கள். Meaning, for the largest contracts in the country, thousands of crores, highways, mines, these businessmen were giving a cut to the BJP. மிகப்பெரிய நிறுவனங்களுக்கு சுரங்கங்களை, சாலைகளை கோடிக்கணக்கான, ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்கு அவர்கள் வாரி வாரி வழங்கினார்கள். This is the single biggest act of corruption done by anybody in the world. இந்த உலகத்திலேயே இவர்கள் செய்த ஊழலில் இது ஒரு சிறு பகுதிதான். And Mr. Narendra Modi calls it cleaning politics. ஆனால் நரேந்திர மோடி தன்னை சுத்தமான அரசியல்வாதி என்று அழைத்துக் கொள்கிறார். Yes, and my brother calls it the washing machine. அதைத்தான் என்னுடைய அண்ணன் சொல்கிறார், அவர் சலவை மிஷின் வைத்திருக்கிறார் என்று. And nothing has been done for the poor people of India. அவர் எதையுமே உருப்படியாக செய்தது இல்லை. Highest rate of unemployment in the last 40 years. Highest rate of unemployment in the last 45 years. வேலையில்லா திண்டாட்டம் கடந்த சில ஆண்டுகளாக மிகவும் அதிகரித்துக் கொண்டே போகின்றது. 83% of the unemployed are youth. 83 விழுக்காடு வேலை இல்லாதவர்கள், அத்தனை பேரும் இளைஞர்கள். India today is more unequal than it was under the British. India British ஆட்சியில் இருந்ததை விட மோசமான நிலையில் இருக்கிறது. And 22 Indian people, 22 of India's richest people have as much money as 70 crore citizens have. 22 பகுதி மக்கள் 70 கோடி மக்களுடைய பணத்தை அவர்களே சொந்தமாக வைத்திருக்கிறார்கள். 30 farmers kill themselves every single day. 30 விவசாயிகள் ஒரே நாளிலே தற்கொலை செய்து கொண்டு சாகிறார்கள். And Narendra Modi gave 16 lakh crores or 24 years of MNREGA money to 20-25 businessmen by waiving their loans. 16 லட்சம் கோடி மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்திற்கு தருவதை சில பெரிய பணக்காரர்களுக்கு வாரி வழங்கினார் நரேந்திர மோடி. So what is the India Alliance going to do in response to what Modi and Adani have done? இந்த சூழ்நிலையில் இந்தியா கூட்டணி, இந்த நரேந்திர மோடி அதானி கூட்டணிக்கு என்ன செய்ய போகிறது? The first thing we are going to do is address the issue of unemployment in the country. முதல் கட்டமாக நாங்கள் செய்ய போவது வேலையில்லா திண்டாட்ட பிரச்சனையை வேகமாக. There are 30 lakh vacant government jobs. We are going to hand those jobs to the youth of this country. 30 லட்சம் பணியிடங்கள் இந்த நாட்டிலே காலியாக இருக்கின்றன. நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் வேலையாக அந்த பணியிடங்களை நிரப்புவோம். Rich families send their children to do apprenticeships. They get trained, they get paid, and they go and work in private companies. இளைஞர்கள் தனியார் நிறுவனத்துக்கு அனுப்பப்படுவார்கள். அங்கே அவர்கள் அப்ரண்டிஷிப் என்ற பயிற்சி பெறுவார்கள். அந்த காலகட்டத்திலே அவர்களுக்கு ஊக்கத்தொகை தரப்படும். But poor people cannot send their children to get an apprenticeship.
ஆனால் ஏழை மக்களால் அந்த அப்ரண்டிஸ் பண்ணுவதற்கு முடியாத சூழல். An apprenticeship is a stepping stone into employment. It is the first step of employment. இந்த பயிற்சி என்று சொல்லுகின்ற அப்ரண்டிஸ்ஷிப் என்பது வேலை பெறுவதற்கான முதல் கட்டம். So we are going to pass a historic right to apprenticeship law for all Indian youngsters. நாங்கள் சரித்திர சிறப்புமிக்க ஒரு சட்டத்தை கொண்டு வர போகிறோம், அப்ரண்டிஸ்ஷிப் சட்டம் என்ற ஒன்று. Just like we passed the guaranteed work scheme, we are going to pass a guaranteed apprenticeship scheme. Any graduate, any diploma holder can ask the government of India for an apprenticeship and he will be given an apprenticeship in the private sector, in the public sector, in government offices, and he will be paid a lakh of rupees for a year of work and training. வேலை வாய்ப்பு உறுதி சட்டம், அப்ரண்டிஸ்ஷிப் உறுதி சட்டம் கொண்டு வர போகின்றோம். டிப்ளமா படித்தவர்களோ பட்டதாரிகளோ யாராக இருந்தாலும் எங்களை உடனே அணுகலாம் அப்ரண்டிஸ்ஷிப் வேண்டும் என்று. அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு ஆண்டுக்கு 100,000 ரூபாய் அவர்களுக்கு தரப்படும். I am aware, as most people are, that Tamil youngsters and families have a problem with NEET. எனக்கு நன்றாகவே தெரியும், தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை NEET தேர்வு. How Tamil people are educated, what exams they take is the business of the people of Tamil Nadu. தமிழ் மாணவர்கள் எப்படியெல்லாம் கல்வி கேட்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும். We will ensure that you decide whether you want to take NEET or you don't want to take NEET. We will leave it to the people of Tamil Nadu. We will leave it to the wisdom of the people of Tamil Nadu. எங்களுடைய புதிய திட்டம் என்பது NEET என்பது உங்களுக்கு தேவையா இல்லையா என்பதை தமிழ்நாட்டினுடைய வசத்திலேயே விட்டுவிடப் போகின்றோம். I saw Tamil farmers protesting in Jantar Mantar in Delhi. தமிழ்நாட்டு விவசாயிகள் டெல்லி ஜந்தர் மந்தரில் வந்து போராடியதை நான் நேரடியாக கண்டேன். I went and stood there, I spoke to them, and I want to tell all Tamil farmers that we are going to guarantee you a legal minimum support price for your produce. நான் அங்கு சென்று அவர்களை நேரடியாக சந்தித்து பேசினேன். இப்பொழுது தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு நான் தருகின்ற உத்தரவாதம், குறைந்தபட்ச ஆதார விலை நிச்சயமாக எங்கள் அரசு தரும். People who sell other products get a fair price for their products. I don't see why farmers cannot get a fair price for their products. நியாயமான விலை அவருடைய உற்பத்தி பொருளுக்கு விவசாயிகளுக்கு நாங்கள் கட்டாயமாக தருவோம். So we are going to give them a legal minimum support price. சட்ட ரீதியாக அவர்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை நிச்சயமாக தருவோம். மிஸ்டர் மோடி forgave 16 lakh crores of bank loans to India's richest individuals. மோடி அவர்கள் 16 லட்சம் கோடி ரூபாயை தனிப்பட்ட பெரிய முதலாளிகளுக்கு வங்கியிலிருந்து வாரி வழங்கினார். We are going to waive farmers' loans like we did the last time we were in government. மோடி பெரிய பணக்காரருடைய பணத்திற்கு நிவாரணம் தந்தார், ஆனால் நாங்கள் வந்து விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி செய்வோம். Women are the backbone of any society and they look after and protect the next generation. அடுத்த தலைமுறை போராடுவதற்கு முன்னால் அவருடைய தேவைகள் நிறைவேற்றப்படும். The India Alliance government that comes to power in 2024 is going to take a revolutionary and historic action never before taken in any country the size of India. வரலாற்று சிறப்புமிக்க இந்த 2024 எங்கள் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் வரலாற்று சிறப்புமிக்க எல்லோருடைய மனதிலே நிற்கக்கூடிய மிகப்பெரிய சட்டங்களையும் திட்டங்களையும் நாங்கள் இதுவரை உலகத்திலே இல்லாத அளவிற்கு கொண்டு வர திட்டமிட்டு இருக்கின்றோம். நரேந்திர மோடி and the Adani policies have created two Indias. One India of billionaires and the other India
of poor people. நரேந்திர மோடி அதானி கூட்டணி என்பது இந்தியாவில் இரண்டு பிரிவு மக்களை உருவாக்கி இருக்கிறது. ஒன்று மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள், இன்னொன்று ஏழைகள். We have decided that we are going to end poverty in this country. நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம், இந்த நாட்டில் வறுமையை முற்றிலுமாக நாங்கள் இல்லாமல் செய்து விடுவோம். Every single Indian family below the poverty line, in every single family we are going to choose one woman and we are going to put 1 lakh rupees into her bank account every year. 8,500 rupees a month, 1 lakh rupees a year, and it is going to happen until that family is out of poverty. If it is not out of poverty, they will keep getting that 1 lakh rupees a year, 8,500 rupees a month. வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்கின்ற இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் தேர்ந்தெடுத்து அதில் யாராவது ஒரு பெண்ணுக்கு ஒரு மாதம் 8,500 ரூபாய் என்று, ஒரு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் தருவோம். வறுமை அவர்களை விட்டு போகிற வரை இந்த 1 லட்சம் ரூபாய் நாங்கள் தந்து கொண்டே இருப்போம். And we are going to double the wages of Asha and Anganwadi workers. Asha Anganwadi ஊழியர்களுக்கு நாங்கள் சம்பளத்தை இரட்டிப்பாக மாற்றி தருவோம். As far as social justice is concerned, Stalin made our position very clear. சமூக நீதியை பொறுத்தவரை திரு ஸ்டாலின் அவர்கள் தெளிவாகவே சொல்லியிருக்கிறார். There has been an artificial barrier of 50% that has been placed on reservation. We are going to remove that barrier. ஒரு செயற்கையான தடை இருக்கிறது, இடஒதுக்கீடு என்பதற்கு 50 விழுக்காடு உச்சவரம்பு இருக்கின்றது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த உச்சவரம்பை நீக்குவோம். And we are going to carry out a national caste census and an economic and asset survey of the country so we know the actual condition of social justice in India today. இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக ஜாதிவாரி கணக்கெடுப்பை நாங்கள் எடுப்போம். அதே மாதிரி பொருளாதார நிலையை எடுப்போம். சமூக நீதி என்பதை நிலைநாட்ட நாங்கள் உங்களுக்கு உத்தரவாதம் தருகின்றோம். These are just some of the policies that the India Alliance is going to implement. நாங்கள் செய்ய இருப்பதில் மிகச்சில கொள்கைகளை தான் உங்கள் முன்னால் இப்போது நான் சொல்லி இருக்கின்றேன். I would like to end by saying this is now an ideological battle. This is no longer a normal election. இது சாதாரணமான தேர்தல் அல்ல, இது ஒரு தத்துவ போர். The rights of the Tamil people, the rights of all the people of our country, their histories, their languages, their way of life is protected by the Constitution of India. இந்த நாட்டு மக்களுடைய வரலாறு, மொழி, அவர்களுடைய உரிமைகள் அத்தனையும் அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் நிச்சயமாக எங்களால் பாதுகாத்து தரப்படும். The Constitution is not an ordinary book. It is the soul, it is the voice of India's people. அரசியல் சட்டம் என்பது ஒரு புத்தகம் அல்ல, அது இந்திய நாட்டு மக்களுடைய ஆத்மா. And that soul and that voice is being attacked by the Prime Minister and by the RSS. அந்த மிக உயர்ந்த அரசியல் சட்டத்தினுடைய ஆத்மா நரேந்திர மோடி அவர்களாலும் RSS அவர்களாலும் குறிவைத்து தாக்கப்படுகின்றது. India's institutions belong to all its people. They do not belong to an organization. They do not belong to the RSS. இந்தியா என்பது மக்களுக்கான நாடே தவிர அது RSS என்ற ஒரு அமைப்பிற்கு சொந்தமானது அல்ல. Today most vice chancellors who are defining the way we educate our children come from the RSS. இன்றைக்கு பல பல்கலைக்கழகங்களில் இருக்கின்ற துணைவேந்தர்கள் RSS னுடைய தத்துவ அடிப்படையில் மாணவர்கள் என்ன கல்வி கற்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். The bureaucratic system, the election commission, the legal system are all being infiltrated by the RSS and the RSS is placing their people in all these institutions. இந்த நாட்டில் இருக்கிற அதிகார வர்க்கம், சட்டத்துறை, தேர்தல் ஆணையம் போன்றவற்றையெல்லாம் RSS னுடைய தாக்கம் மிக அதிகமாக இருக்கின்றது. This is an attack on the very idea
of our nation. இது நம்முடைய அடிப்படை நாட்டினுடைய கோட்பாட்டையே தாக்குவதாக இருக்கின்றது. It is an attack on the union of India. இது இந்திய நாட்டின் ஒன்றியத்தின் மீது தொடுக்கப்படுகின்ற தாக்குதல். The BJP has clearly said that they are going to change the constitution if they win the election. BJP உறுதியாக இருக்கிறது அரசியல் சட்டத்தை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக் கொள்வதற்கு. And as I've already told you, they are systematically attacking the democratic structure. They're systematically attacking democracy. Using the agencies, using intimidation, using the CBI, ED, Income Tax Department. அவர்கள் CBI, அமலாக்கத்துறை, வருமானத்துறையை வைத்து திட்டமிட்டு இது மாதிரி அமைப்புகளின் மீது தாக்குதல் தொடுக்கின்றார்கள். These agencies are not the personal property of the Prime Minister. இந்த நாடு என்பது பிரதம மந்திரியினுடைய சொந்த உரிமை சொத்து அல்ல. These agencies belong to India. They belong to the people of the states of India. They belong to the people of Tamil Nadu. இந்த நாட்டில் இருக்கிற மக்களுக்கு சொந்தமான நாடு இது. And the Prime Minister has no right to treat the agencies the way he does, as if they are his personal property. பிரதம அமைச்சருக்கு இது மாதிரி துறைகளை அவர் விருப்பத்திற்கு தகுந்தாற்போல் பயன்படுத்திக் கொள்வதற்கு எந்த விதமான யோகியதையும் இல்லை, முகாந்திரமும் இல்லை. So it is a fight between those who want to protect the constitution, those who want to protect democracy in this country, and those who are attacking it. அரசியல் சட்டத்தை பாதுகாக்க நினைக்கிறவர்கள், இந்த நாட்டினுடைய சொந்த தன்மைகளை பாதுகாக்க நினைக்கிறவர்கள் இன்றைக்கு இந்த பெரிய முயற்சியை நாங்கள் எடுத்திருக்கிறோம். And I can assure you that those protecting the constitution, those protecting democracy, the India Alliance is going to win the election. அரசியல் சட்டத்தை பாதுகாக்கிற, ஜனநாயகத்தை பாதுகாக்கிற இந்தியா கூட்டணி இந்த தேர்தலில் நிச்சயமாக வெற்றி பெறும் என்று நான் அறுதியிட்டு கூறுகின்றேன். I'd like to thank all of you for coming here this evening. There are three of our candidates, two of them from the DMK, Jyoti Mani from the Congress Party. Please do support them and make sure they win with a thumping majority. Thank you very much. நன்றி. நீங்களுக்கு வந்ததற்கு நன்றி தெரிவிக்கிறேன். இரண்டு திமுக வேட்பாளர்களும் ஒரு காங்கிரஸ் கட்சி வேட்பாளரும் இருக்கிறார். அவர்களுக்கு ஆதரவளித்து வெற்றி பெற செய்ய கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.